போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, துஆவுடைய நன்மைகள், துஆவினால் நாம் அடையக்கூடிய நன்மைகள், ஈமானிய அந்த அமலுடைய நன்மைகளிலே ஒன்று இந்த துஆ. நமக்கு பணிவை, அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் தேவை உள்ளவர்கள், எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, என்னால் எதையும் செய்து கொள்ள முடியாது, என்னிடத்தில் இருக்கின்ற நன்மைகளால் நான் நன்மை பெற முடியாது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய என்னை சுற்றி உள்ள தீமைகளில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்ற அந்த லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் உண்மை அர்த்தத்தை இந்த துஆ அடியானுக்கு ஏற்படுத்துகிறது, பணிவை ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோன்று இந்த துஆ, இதன் மூலமாக நாம் கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய, நாம் பெறக்கூடிய நன்மைகளிலே ஒன்று இந்த துஆ தான் நமக்கு அல்லாஹ்விற்கு முன்னால் அழக்கூடிய பாக்கியத்தை தருகிறது. இந்த துஆ, இதன் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே அழுவதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறோம். அல்லாஹுவின் அச்சத்தாலும் அன்பாலும் அழுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களிலே ஒன்று. அழுகை ஒரு இபாதத். நம்ம எல்லாத்துக்கும் அழுவோம், அழக்கூடாததுக்கெல்லாம் அழுவோம், எதுக்கு அழுகணுமோ அதுக்கு அழுவ மாட்டோம். ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லா, அல்லாஹ்வின் நினைவால் அழாத உள்ளங்களை உடைய மக்களுக்கு கேடுகட்ட நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் பாதுகாப்பான். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயம் 22வது வசனம், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவால் அல்லாஹுவை நினைத்து மனம் உருகி அழக்கூடிய அந்த உள்ளங்களையும் கண்களையும் பெறாத இறுகிய உள்ளம் உள்ளவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். நீங்க படிச்சிருப்பீங்க தப்சீர்ல, வயல் என்பது நரகத்தினுடைய மிக பயங்கரமான ஒரு ஓடை. நரகத்தின் மற்ற இடங்கள் அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்றன. அந்த அளவு மோசமான ஒரு ஓடை என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றை தப்சீர்களில் நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹுவை கொண்டு அழுவது, அது அவனுடைய பயத்தாலோ அல்லது அவன் மீதுள்ள ஆசையினாலோ. அந்த அழுகையை எது நமக்கு ஏற்படுத்தி தருகிறது? நீங்கள் கேட்கக்கூடிய அதிகமான துவா. இன்னைக்கு மக்கள் எப்படி துவா கேட்கிறாங்க, அப்படி தொழுவாரு. தொழும்போதும் மனசு இருக்கிறது இல்ல, தொழுது முடிச்சதுக்கு பிறகு மனசு இருக்கிறது இல்ல, இப்படி கையை தூக்குவார் ஸ்டைலா, அப்படி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லுவாரு. அப்புறம் அந்த சலாம் சொல்லும்போது பாய் பாய் சொல்லிட்டு போறாங்களே, இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி போயிட்டே இருப்பார். இதைத்தான் பெரும்பாலானவர்கள் துவா என்று நினைத்து வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஒரு உங்களுடைய நேரத்தை பற்றிய ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுங்க. அதுல பேப்பர் படிக்கிறதுக்கு, சுத்தி பாக்குறதுக்கு, ஊர்கதை பேசுறதுக்கு, வெட்டி பம்பு விலைக்கு வாங்குறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட போடுங்க. அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவனிடத்தில் கேட்பதற்கு, பேசுவதற்கு, உங்களது தேவைகளை சொல்வதற்கு, உங்களது தேவைகளை அவனிடத்தில் கேட்பதற்கு, இந்த துஆவுக்கு என்று நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? அப்ப தெரியும் நம்ம இந்த துஆவை எப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அப்ப இந்த துஆ என்பது நமக்கு எதை ஏற்படுத்துகிறது? அழுகையை ஏற்படுத்துகிறது. அந்த அழுகை அல்லாஹ்வின் அன்பினாலும் ஏற்படலாம், அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, அல்லது அல்லாஹ்வின் பயத்தினாலும் அச்சத்தினாலும் ஏற்படலாம், அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அதுபோன்று இந்த துஆ உங்களை, உங்களது இரு கரங்களையும் அல்லாஹ்விற்கு முன்னால் உயர்த்துகிறது. இந்த துஆ உங்களுடைய இரு கரங்களையும் அல்லாஹ்விற்கு முன்னால் உயர்த்துகிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு சிஃபத்.
எப்படி நாவினால் உங்களை ஃபக்கீர் என்று சொல்கிறீர்களோ, இந்த ரெண்டு கையை இப்படி தூக்கும் பொழுது நாம் செயலால் நம்மை ஃபக்கீர் என்று ஒப்புக்கொள்கிறோம். யாரெல்லாம் ரெண்டு கையை தூக்குவாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்லுங்க? ஏழைகள் மட்டுமா? நலிந்தவர்கள், பலவீனமானவர்கள் மட்டுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தேவை தனக்கு இருக்கிறது என்று உணர்வார்களோ, அவர்கள் எல்லாம் தனது இரு கரங்களை அல்லாஹ்விற்கு முன்னால் உயர்த்துவார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அல்லாஹ்விடத்தில் தேவை இல்லை என்று சொல்பவர் யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? எனக்கு அல்லாஹ்வுடைய தேவை இல்லை என்று சொல்பவர்கள் யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா? அப்ப எல்லோரும் அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த கையை உயர்த்தும் பொழுது, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே ஒரு முஹ்தாஜ், தேவை உள்ள ஒரு ஃபக்கீராக இருக்கிறேன். அந்த கையை உயர்த்தும் பொழுது அல்லாஹுவை செயலாலும், எப்படி தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தும் பொழுது அவனுடைய அந்த ஆட்சியை, அவனுடைய அந்த கிபிரியா, அதை நம்முடைய செய்கையால் நாம் அங்கீகரிக்கிறோமோ, அல்லாஹ் அக்பர் என்று வாயால் சொல்லும் பொழுது, அது போன்று யாரப் என்று சொல்லும் பொழுது, இந்த இரண்டு கரங்களை உயர்த்தும் பொழுது செயலால் அல்லாஹுவை நாம், நமது செயலால் நம்மை ஏழ்மையானவர்களாகவும் தேவை உள்ளவர்களாகவும், நமது செயலால் அல்லாஹுடைய அரசாட்சியையும் அல்லாஹுடைய மகத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிறோம்.